மின்கல வினையான டூ எஃப்இ த்ரீ பிளஸ் பிளஸ் டூ ஐ மைனஸ் கிவ்ஸ் டூ எஃப்இ டூ பிளஸ் பிளஸ் ஐ டூவிற்கு இருநூத்தி தொண்ணூத்தி எட்டு கெல்வினில் இ நாட் செல் ஈக்வல் டு ஸீரோ புள்ளி ரெண்டு நாலு ஓல்ட் ஆகும் மின்கல வினையின் திட்ட கிவ்ஸ் கட்டிலாற்றல் டெல்டா ஜி நாட் என்பது இது கொஸ்டின் இந்த கொஸ்டினுக்கு கூடுதல் என்ன கொடுத்துருக்காங்க ஃபார்டே மாரலி எஃப் ஈக்குவல் டு தொண்ணூற்றி ஆறாயிரத்தி ஐநூறு கோலு மோல் மைனஸ் ஒன் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க நீட் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல கேட்ட கொஸ்டின் இதுக்கு நாலு ஆன்சர் கொடுத்துருக்காங்க நாலு ஆன்சருமே கிலோ ஜூல் பர் மூல இருக்குது இருபத்தி மூணு புள்ளி ஒன்று ஆறு முதல் ஆப்ஷன் அடுத்த வந்து மைனஸ் நாற்பத்தாறு புள்ளி மூணு ரெண்டு மைனஸ் இருபத்தி மூணு புள்ளி ஒன்று ஆறு ப்ளஸ் நாற்பத்தாறு புள்ளி மூணு ரெண்டு கொடுத்துருக்க வினை வந்து மின்கல வினை இந்த வினையோட ஈ மதிப்பு கொடுத்திருக்காங்க அதுக்கப்புறம் டெல்டா ஜி கேட்டிருக்காங்க அடிஷனலா எஃப்லி கொடுத்திருக்காங்க அப்போ இந்த ஈ நாட் அப்படிங்கிறது மின்கலத்தோட மின்னழுத்தம் இந்த மின்கலத்தோட மின்னழுத்தம் இந்த டெல்டா ஜி நாட் அப்படிங்கிறது திட்ட கிஃப்ட் கட்டிலா ஆற்றல் இந்த எஃப்ங்கிறது ஃபாரடே கான்ஸ்டன்ட் ஃபாரடே மாரலி இது மூன்றையும் தொடர்புபடுத்தக்கூடிய சமன்பாடு நமக்கு தெரியணும் எந்த சமன்பாடு இது மூன்று தொடர்பு படுத்தப்படும் நமக்கு படிச்சிருப்போம் மின்கல வினையோட வெப்ப இயக்கவியல் சமன்பாடு அதாவது ஒரு திட்ட மின்னழுத்தம் ஈ நாட்டு கிப்ஸ் கட்டில ஆற்றல் ரெண்டுக்கு இடையே உள்ள தொடர்பு என்னன்னா டெல்டா ஜி நாட் ஈக்குவல் டு மைனஸ் என் எஃப் இ நாட் இதுல இந்த என் அப்படிங்கிறது இந்த மின்கல வினையில ஈடுபடக்கூடிய எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை எஃப் மதிப்பும் அவங்க கொடுத்துட்டாங்க இ நாட் மதிப்பும் கொடுத்துருக்காங்க அப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் இந்த இந்த மின்கல வினையில ஈடுபடக்கூடிய எலக்ட்ரான்கள் எண்ணிக்கை இது எப்படி கண்டுபிடிக்கிறது இங்க பாருங்க கொடுத்திருக்கக்கூடிய அந்த சமன்பாடு 2 fe3 plus plus 2 i minus gives 2 fe2 2 plus plus i2 இது கொடுத்துருக்காங்க நீங்க இந்த எஃப்இ மட்டும் எடுத்துக்கோங்க இங்க எஃப்இ த்ரீ பிளஸ் என்னவோ மாறி இருக்கு எஃப்ளஸ் மாறி இருக்கு எஃப்இ த்ரீ பிளஸ் என்ன அர்த்தம் அதுகிட்ட இருக்க வேண்டிய எலக்ட்ரான்ல மூணு எலக்ட்ரான் இல்ல அதனால எஃப்இ த்ரீ பிளஸ் அது எப்படி மாறி இருக்கு எஃப்இ டூ பிளஸ் அப்ப இங்க மூணு எலக்ட்ரான் இல்ல இங்க ரெண்டு எலக்ட்ரான் தான் இல்ல அப்ப இந்த மூணு எலெக்ட்ரான்ல இருந்து ஒரு எலக்ட்ரான் இது சேர்த்துருக்கு வாங்கிச்சு எஃப்இ த்ரீ பிளஸ் ஒரு எலக்ட்ரானை வாங்கிட்டு என்னவோ மாறி இருக்கு மாறி இருக்கு அப்ப எஃப்இ த்ரீ பிளஸ் எஃப்ளஸ் எத்தனை எலக்ட்ரான் எஃப்இ த்ரீ பிளஸ் போயிருக்கு ஒரு எலக்ட்ரான் போயிருக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட சமன்பாட்டில் பாருங்க டூ எஃப்இ த்ரீ பிளஸ் டூ எஃப்இ டூ எஃப்ளஸ் ஒரு எஃப்இ த்ரீ எஃப்ள்க்கு ஒரு எலக்ட்ரான் ரெண்டு எஃப்இ த்ரீ பிளஸ்க்கு ரெண்டு எலக்ட்ரான்

கோலையும் வோல்ட்டையும் பெருக்குன்னா ஜூல் மோல் மைனஸ் ஒன்று கொடுத்துருக்க ஆன்சர் பார்த்தீங்கன்னா கிலோ ஜூலில் கொடுத்துருக்காங்க நம்ம ஜூலை வந்து கிலோ ஜூலாக மாற்றணும்னா என்ன பண்ணணும் தௌசண்ட் ஆலை டிவைட் பண்ணணும் ஏன் தௌசண்ட் ஜூல் இட் இஸ் ஈக்குவல் டு ஒன் கிலோ ஜூல் ஸோ அது ஆன்சர் அப்படிங்கிறது என்ன மைனஸ் நாற்பத்தாறு புள்ளி மூணு ரெண்டு ஜீரோ கிலோ ஜூல் பர் மோல் எத்தனாவது ஆப்ஷன் இது ரெண்டாவது ஆப்ஷன்